நான் உங்க கார்த்திகா ராம்குமார். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து அன்பு. எல்லாரும் பேசுற டாபிக். பிக் பாஸ்ல ஆரம்பிச்சு மீம் கிரியேட்டர்ஸ்ல இருந்து திருவள்ளுவர் வரைக்கும் அன்பு தான் பெரிய கண்டென்ட். பேசு பொருள், பாடு பொருள் எல்லாமே இந்த அன்பு வந்து. இந்த அன்பை பத்தி பேசுறது நிறைய பேர் பேசிட்டாங்க, தேவையான அளவு பேசிட்டாங்க. வாழ்க்கையின் பல உன்னத தருணங்களை வந்து அன்பு நமக்கு கொடுக்குது. உடனே வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே நம்ம குழந்தைய கையில, பெற்ற குழந்தைய கையில எடுக்கிற நேரத்தையோ இல்ல நம்ம பெற்றவர்களை சந்தோஷப்படுத்துற நேரத்தையோ எல்லாம் நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் உன்னத தருணங்கள் தான். நான் இல்லைன்னு சொல்ல அதை பத்தி நான் பேச போறதும் இல்லை. நான் பேச போறது வந்துட்டு சின்ன சின்ன அன்புகள் பத்தி. நம்ம ஒரு காதல், நட்பு, பாசம், தேசபக்தி, கருணை, சமூக அக்கறை, இது எல்லாமே வந்து ஒரு விதமான அன்பு செய்கை தான். இது வந்து நம்ம இந்த அன்பு வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நம்ம செய்யற தினசரி வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த அன்பு நம்மள்ட்ட இருக்கு. ஆனா இந்த இயந்திர உலகத்துல நம்ம வேகமா நம்மளுடைய வேலைகளையும் கடமைகளை நோக்கி ஓடும் போது நமக்குள்ளேயே இருக்கிற இந்த அன்பை வந்து நம்ம கொண்டாடுறது இல்ல. நம்மளே செய்யறோம், அன்புன்னு தெரியாமே செய்யறோம். கோபமா செய்வோம், சந்தோஷமே இல்லாம ஒரு வருத்தமா செய்வோம், இல்ல அவசரத்துல செஞ்சுட்டு போவோம். ஆனா அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய அன்பு அக்கறையா இருக்கு. இந்த உலகமே வந்து ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, நல்லவங்களே இல்ல, உலகத்துல வந்து மழையே பெய்யறது இல்ல, இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா. ஆனா நிச்சயமா சொல்வேன், இந்த உலகம் ஒரு சில தீய விஷயங்களை வச்சு நடக்கிற ஒரு சில மோசமான விஷயங்களை தான் வந்து மீடியா வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆனா நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம கண்ணை திறந்து நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எத்தனை அன்பான செய்கைகள் வந்துட்டு இந்த உலகத்தையும் வாழ வச்சிட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்ம நிதர்சனம். இந்த இந்த விஷயங்களை வந்து நம்ம எப்போ உணர போறோம், அதை உணர்த்ததுக்காக ஒரு சின்ன ஞாபகப்படுத்துதல் தான் வந்து இந்த வீடியோ. சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து எழுதியிருப்பாரு, பச்சை கிளிகள் தோளோடு அப்படிங்கிற பாட்டுல. இந்த சின்ன சின்ன அன்புகள் எத்தனை இருக்கு. காலையில கிளம்பி அம்மாவோ மனைவியோ கட்டி தர்ற சாப்பாடுல ஆரம்பிச்சு நமக்கு வந்து அந்த சாயந்தரம் வீட்டுக்கு ஓடி வரும்போது நம்மளை வந்து அம்மா இல்லைன்னா அப்பான்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிற அந்த குழந்தைகள்ல தொடங்கி இந்த சின்ன சின்ன அன்புகள் எத்தனை இருக்கு. ஒரு இப்போ இங்க அமெரிக்கால எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருமே சொந்த பந்தங்கள் இல்லாத வாழ்க்கையில நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கிற நண்பர்கள் உறவுகளா மாறி போறது எந்த விதத்துல அன்பான ஒரு விஷயம். யார் வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஒரு உடம்பு சரியில்லைன்னா நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கட்டுமான்னு கேட்கற தோழியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு உங்க பிள்ளைகளை ஒரு ஒரு 2 மணி நேரம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து உங்க வேலைகளை பார்த்துக்கோங்கன்னு சொல்றத வந்து நட்பான நெய்பர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இவ்வளவு குளிர்ல நீங்க அவசரமா வெளியில போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து முன்னாடியே போய் ஹீட்டர் போட்டு வண்டியை சூடு பண்ணி வச்சிடுறேன், அப்புறமா நீங்க வரும்போது குழந்தைங்க வரும்போது வண்டி ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ற நம்ம கணவரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து அன்பு பெரிய ஒரு பங்கு வகிக்குது. ஒரு நம்ம ஊர்ல மட்டும் இல்லையா, ஒரு ஆம்புலன்ஸ் எங்கேயோ கேட்கிற ஆம்புலன்ஸ் சவுண்டுக்கு வந்து இங்கேயே ஒதுங்கி கடகடன்னு வழி விடணும், பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு அவசரமா எத்தனை வாகன ஓட்டிகள் வந்து வழி விடுறாங்க. ஒரு சைட் ஸ்டாண்ட் எடுக்காம ஒரு வண்டி போச்சுன்னா சும்மா விடுறோமா, ஓடி போய் எப்படியாவது அவங்க வண்டியை முந்தி சென்று சைட் ஸ்டாண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றோம். கார் கதவு லாக் பண்ணாம இருந்தா, இல்ல பெண்கள் துப்பட்டா வந்து சாலையில வந்து புரண்டுகிட்டு இருந்தா ஓடி போய் தயவு செஞ்சு அதை ஒடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. இதெல்லாமே வந்து ஒரு அன்பு செய்கை தானே. படியில நிக்கிற பசங்களை பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டுவாரு கண்டக்டர், ஏறி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா விழுந்துட்டு அவனுக்கு அடிப்படுமே அப்படிங்கிற ஒரு அக்கறை தானே அதுக்கு பின்னாடி இருக்கு. நிற்க முடியாம இருக்கிற பொண்ணுக்கு இடம் கொடுக்கறவங்கல ஆரம்பிச்சு, சாலையோரமா வந்துட்டு கிராஸ் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கு கிராஸ் பண்றதுல ஆரம்பிச்சு, இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதை பத்தி பேசுறோம்னா இதெல்லாம் தாங்க கொண்டாடணும், இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க வந்து வீட்டுக்கு ஓடி வந்த பிள்ளைகளை நம்ம சலிச்சுப்போம், எத்தனை பேர் வந்துட்டு ஃபேமிலியை விட்டுட்டு ரூம்ல பேச்சுலர்ஸா ஒரு 4-5 நண்பர்களோட தங்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நேரம் வந்து வருவாங்க, வந்து ரூமை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ வெறுமையாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வந்து நம்மளை வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தங்க இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ வருத்தப்படுவாங்க. அந்த ஒரு ஏக்கம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருக்கும்போது அதோடைய அதை வந்து சந்தோஷமாக கொண்டாட வேண்டியது நம்ம கடமை இல்லையா. ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இங்க நான் வந்து போன வருஷம் வரைக்கும் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருந்தப்போ தினமும் ஒரு 10 நிமிஷம் நடந்து என் மகளை வந்து
பஸ்ல இருந்து வீட்டுக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். பள்ளியுடைய பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு, அங்கிருந்து கூட்டிட்டு வருவேன். அது அப்போ வந்து ஒரு 5 வயசு குழந்தை, அவன் வந்து நான் உங்களோட சேர்ந்து வந்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் ஒரு வடநாட்டு குழந்தை, இங்கிலீஷ்ல தான் என்கிட்ட பேசுவான். சரி வா வாப்பா அப்படின்னு சொல்லி நான் அவனையும் கூப்பிட்டுவேன். என் பொண்ணுக்கும் அவனுக்கும் வந்துட்டு என் கையை யார் பிடிச்சிக்கிறது அப்படின்லாம் போட்டி வரும். ஆனா வந்து அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டான். தினம் வருவான், எப்படி இருக்கீங்க ஆன்ட்டின்னு பேசுவான், என் கை பிடிச்சிட்டே வருவான். சரி அவனை கூட்டிட்டு வர, அவங்க அவங்க வீட்டுல சின்ன கை குழந்தை இருக்கிறதுனால அவங்க தாயார் துணைக்கு வர முடியல, அவன் தனியா வரான். நானும் அவனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்ச நாள் நடந்துட்டே இருந்தது. ஒரு நாள் நான் அங்க போகல, சோ என்னுடைய மகளை கூட்டிட்டு வர என் கணவர் போனாரு. அவன் வந்து அவ்வளவு தவிச்சு போயிட்டானா, அவர் வந்து சொல்றாரு, ஒரு குட்டி பையன் வந்து நீ என்ன ஆச்சு, உன் ஆண்டி குடம்பு சரியில்லையா, எப்படி இருக்காங்கன்னு அவ்வளவு அக்கறையா விசாரிச்சான். எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்னடா அது, சின்ன குழந்தை, அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அந்த சின்ன பிஞ்சு குழந்தைகிட்ட இருக்கிற அந்த அன்பு வந்து ஒரு நிமிஷம் என்ன அசைச்சு பாத்துருச்சு. நம்ம ஊர்ல இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இங்க விட அதிகமாவே நம்ம ஊர்ல இருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன அன்புகள் வந்துட்டு நம்மள வந்து எல்லா விதத்திலயுமே வந்து இதை கவனிக்கணும். இதை கவனிக்காம நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இது இல்லாதப்போ அதோடைய அருமை வந்து ரொம்ப நம்மள சூடும். இந்த மாதிரியான சின்ன சின்ன அன்பான செய்கைகள் தாங்க நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப அழகா கட்டமைக்கும். இந்த அன்புகளை அவசியமா நம்ம கொண்டாடணும். நம்ம ஒரு ஒரு குடும்பத்துல வந்து தன்னுடைய தாய் தகப்பன் போல வந்து மாமனார் மாமியாரை பாக்குற மருமகள்கள் இந்த நாட்டுல இல்லையா என்ன? இல்ல தன்னுடைய மனைவியின் தாய் தந்தையை வந்து சொந்த பிள்ளை போல வந்து பாத்துக்கிற மாப்பிள்ளைகள் இல்லையா? இல்ல அக்கா கணவரையோ இல்லைன்னா வந்துட்டு அண்ணன் மனைவியையோ வந்துட்டு சொந்த உடன்பிறப்புகளா பாக்குற இன்லாஸ் இல்லையா என்ன? எல்லாருமே இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நார்மல் தானே, நல்லா தானே இருக்காங்க, இது என்ன பெருசா பாத்துக்கிட்டு அப்படின்னு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா இதெல்லாமே ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி நடக்கிற இந்த சின்ன சின்ன அன்புகளை நம்ம கொண்டாடும் போதுதான் வந்து நம்மளுடைய மனசுல அந்த பாசிட்டிவிட்டின்னு இப்ப எப்ப பாரு சொல்றாங்க, அந்த பாசிட்டிவிட்டி பெருகும். குறைய தள்ளி நிறைய பார்க்கலாம். நம்ம சுற்றங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும், நம்ம நட்புகள் அத்தனை பேர்கிட்டையும் நம்மளை அறியாம எத்தனையோ அன்பு செய்கைகள் இருக்கு. ஒன்னு ரெண்டு கிடையாது. இப்போ டைரக்டா பேசிக்க மாட்டாங்க, ஆனா பிடிச்சது அவங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைப்பாங்க. இல்ல வந்துட்டு இது பிறந்த நாள்னா கிஃப்ட் கொடுக்கறது, பார்ட்டி வைக்கிறது, அந்த மாதிரி சொல்லல. தினசரி சின்ன சின்ன அரவணைப்புகள், இன்னைக்கு உனக்கு முடியலையா, நீ ரெஸ்டடு, நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு நான் வந்து உன்னுடைய ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது ரொம்ப ப்ரெஷராக இருக்கா, உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லை உனக்கு பண கஷ்டம் இருக்கா, நான் உதவி செல்றேன்னு சொல்ற மனைவியா இருக்கட்டும், இல்லை ஒன்றுமே இல்லை கீழே விழுந்துட்டோம் நம்மளை, அதுக்கப்புறமா பயங்கரமா ஓட்டுவாங்க, ஆனால் அந்த நேரம் டக்குன்னு கை கொடுத்து தூக்குற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபோன் பண்ணியே இன்னைக்கு நான் டிஸ்கவுண்ட்ல இதை வாங்கினேன்டி, நீயும் இதை வாங்கிட்டியா, ரிலையன்ஸில் சேல் போட்டிருக்கான், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ற ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாமே அன்பு 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 சூழ்ந்தது இந்த உலகம். இந்த ஜாதி சண்டை, மத சண்டை, அப்புறம் வந்துட்டு இந்த இந்த ஜாதிக்காரங்க இப்படிதான் பண்ணுவாங்க, இந்த மதத்துக்காரங்க இப்படிதான் பண்ணுவாங்க, இந்த உலகத்துல இவ்வளவு கிரைம் நடக்குது, இவ்வளவு மோசமா இருக்குன்னு வெளிச்சம் போட்டு காட்டுற இந்த ஆதாயத்துக்காக செய்யற சங்கங்கள், அரசியல் கட்சிகள், எதையுமே நோக்கி போகாம நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு அன்பான செய்திகளை பாருங்க. அதை பார்க்க பார்க்க நமக்குள்ள அன்பு பூக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அவ்வளவுதான் அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட இணைந்திருக்க ஆசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.